சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட் பார்த்து டெஃபோட விஷன் அண்ட் மிஷன் அண்ட் வேல்யூஸ் என்ன அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது கோட் ஆஃப் கண்டக்ட். இதுக்குள்ளேயும் டெஃப் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஒவ்வொரு வருஷமும் டெஃப் கமிட்டியில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ அபவுட் டெஃப் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பக்கத்தால ஈவென்ட்ஸ் தானுங்க, அதுக்குள்ளார என்ன இருக்குதுங்க? ஆல்ரெடி நடந்து முடிச்சது, இனி ஃபியூச்சரில் நடக்க போகிற செமினார்ஸ், இதை பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸு, இதில் கலந்துக்கிட்டு பேப்பர்ஸ் ஆர் போஸ்டர்ஸ் ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸிபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இங்கே இருக்கிற லிங்க்ஸ் மூலமாக கமிட்டிக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் கவனிச்சிக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் இதையெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ண பேப்பர்ஸ், போஸ்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணிம்மா, சத்தத்தையே காணோம், தூங்கிட்டியாட்டம் இருக்குது? இல்லைங்க மாமா, கேட்டுட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. அப்புறமா இனாகுரல் ஃபங்க்ஷன்ஸு, கோடை விழா, வேல்டிட்ரி ஃபங்க்ஷன், இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கல்ச்சுரல்ஸில் இருக்கும். நியூஸுக்குன்னு தனித்தனியாக இங்கேயும் மூணு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தேன்னா தமிழ்நாடு பற்றிய நியூஸ் எல்லாம் இருக்கும். ரெண்டாவது இந்தியா பற்றிய நியூஸு, மூணாவது குவைத் பற்றிய நியூஸு. இதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த நியூஸை படிச்சுக்கலாம். ஏனுங்க மாமா, இதில் நம்ம அபோலிஃபா நியூஸ்லாம் வருங்களா? எது, நீயும் அந்த எழுத்து விட்டு பிள்ளைங்க சண்டை போட்டிங்களே, அதுவா? அதெல்லாம் ஒரு கணக்குங்களா, சும்மா விளையாட்டுக்கு போட்டதுங்க மாமா. அடுத்ததாக இருக்கிறது கேலரி. இதில் ஃபோட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. அப்பப்போ நடக்கிற டெஃப் ப்ரோக்ராம்ஸோட வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அடுத்ததான் ஆர்கைவ்ஸு. டெஃப் ஆரம்பித்து இந்த வருஷம் வரைக்கும் நடந்த அத்தனை ப்ரோக்ராம்ஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு காண்டாக்டர்ஸ். இது மூலமாக கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட தொடர்பு கொள்ளலாம். புதுசாக டெஃப்பில் ஜாயின் பண்ணுறவங்க நியூ மெம்பர் லிங்கை கிளிக் பண்ணி அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இதில் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு தான் டெஃப்லேருந்து இனிமேல் எல்லா மெயிலும் வரும். ஏனுங்க மாமா, டெஃப்லேருந்து அனுப்புகிற மெயிலு என்ற மெயில் ஐடிக்கெல்லாம் வராதுங்களா? என்ன பழனியம்மா, என்றது ஒன்றதுன்னு பிரித்து பேசுகிற, எனக்கு வர்ற மெயிலெலாம் நீ தானே ஓப்பன் பண்ணி படிக்கிற, கூடவே பதில் வேற அனுப்பிச்சு விட்டுடுற. பேரெல்லாம் போடுங்க மாமா, என்ற வயசெல்லாம் போட்டுறாதீங்க. ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க மாமா. நேற்று பிறந்த குழந்தைங்களாம் ஃபேஸ்புக்கில் இருக்குதுங்க, ஃபோரம் வச்சுருக்குதுங்க, பிளாக் வச்சுருக்குதுங்க. நம்ம டெஃப்க்குன்னு இப்படி ஒன்று கண்டிப்பாக வேணுங்க மாமா. இப்போது சப்மிட் பண்ணிட்டோன்னா மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டின உடனே பணம் கட்டினதுக்கான ரிசிப்டையும் நம்மளோட யூசர் லாகின் ஆக்டிவேட் ஆன இன்ஃபர்மேஷனையும் இதில் பதிந்த இமெயில் ஐடிக்கு டெஃப்லேருந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ மெம்பர் டேஷ்போர்டு வந்துடுச்சு. இந்த எடிட் ப்ரொஃபைல் ஏரியாக்குள்ளே போய் நம்மளோட பர்சனல் ஃபோன் நம்பர், டெசிக்னேஷன் ஆர் கம்பெனி ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் மெம்பர் டைரக்டரி. இதுக்குள்ள டோட்டல் மெம்பர் லிஸ்ட்டும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறமா மெம்பர் சர்ச் மூலமாக நேம் வைஸ் ஆல்ஃபாபேட்டிக்கல் ஆர்டரில் மெம்பர் லிஸ்ட் பார்க்கலாம். அப்புறமா ஆர்கனைசேஷன் வேர் தே ஆர் ஒர்க்கிங் அது பேஸ் பண்ணி மெம்பர் லிஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் எந்த காலேஜில் எந்த பிரான்ச்சில் படித்தாங்க அது சம்மந்தமாகவும் நம்ம மெம்பர் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். அப்போது இனி வருஷம் வருஷம் டைரக்டரி அச்சடிக்கிற வேலையும் இல்லை, செலவும் இல்லை. அது மட்டும் இல்லை பழனிம்மா, போகிற இடத்துக்கெல்லாம் டைரக்டரி தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை.
எங்கிருந்து வேணா ஆக்சஸ் பண்ணி மெம்பர் டைரக்டரி பார்த்துக்கலாம் இல்லையா? நம்பர் நல்லா இருக்குதுங்க மாமா. ஒரு மாசத்துக்குள்ளார இத்தனையும் பண்ணிருக்கிறாங்க, தீயா வேலை செஞ்சிருக்கிறாங்க மாமா. மெம்பர் டேஷ்போர்டுக்குள்ள ஈவெண்ட்னு இன்னொரு ஐட்டம் இருக்கு. அதுல ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன ஈவெண்ட்ஸு, அப்புறமா அது சம்மந்தமான ஃபீட்பேக்ஸு எல்லாம் இருக்கும். ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்ஸில் அட்டன் பண்ணணும்னா இனிமேல் இங்கேருந்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது டேலண்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது. அதில் நமக்கோ நம்ம குடும்பத்தினருக்கோ தனித்திறமைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பதிவு செஞ்சுக்கலாம். டெஃப்பு தேவையான டைமில் அதை உபயோகப்படுத்திக்கும். ஏனுங்க மாமா, நான் ரொம்ப நல்லா கோழி அடிச்சு குழம்பு வைப்பேன் இல்லைங்கோ, அது ஒரு திறமை தானுங்க மாமா, அதையும் போடலாங்களா? நான் வேணா கேட்டு சொல்கிறேன் பழனியம்மா. அடுத்து வாலண்டியர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அதில் டெஃப்பு சம்மந்தமான வாலண்டியர் ஜாப்ஸு எதுலேயாவது விருப்பம் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி அதோட டிஸ்கிரிப்ஷனை இணைச்சி அதையும் சப்மிட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை யாராவது தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா ரிப்போர்ட் அபியூஸ் அப்படிங்கிற லிங்க் மூலமாக நம்ம இதை கமிட்டிக்கு தெரியப்படுத்தலாம். அது சம்மந்தமாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன் பழனியம்மா. வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக இனிமே டெஃப்ல நடக்கிற அத்தனை ப்ரோக்ராமையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அப்படின்னா நான் கோடை விழாவில் நீ கோலம் போடுறதெல்லாம் ஊர்ல எங்க ஐயனா தான் நேரில் பார்க்கலாம் இல்லைங்களா மாமா? உங்க ஐயன் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, உங்க ஊர் சினிமா கொட்டாயில வேற போட்டுருவீங்களே. இந்த சைட்டு மூலமா சோசியல் வெப்சைட்டான ட்விட்டரு, லிங்க்டின்னு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜாப் போர்ட்டல் வெப்சைட்ஸு, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்களாம். டெஃப் வெப்சைட் பற்றி நீ என்ன நினைக்கிற பழனியம்மா? நம்ப நல்லா இருக்குதுங்க மாமா. பார்க்கறதுக்கு நம்ப அழகாக இருக்குது, உபயோகமாகவும் இருக்குது, புதுசாகவும் இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க மாமா வேணும்? இந்த ஐடியா கொடுத்தவங்க, இதை உருவாக்குனவங்க, அதுக்கு துணையாக இருந்தவங்க எல்லாருக்கும் பழனியம்மா சார்பிலையும் என்ற வீட்டுக்காரரு சத்திவேல் கவுண்டர் சார்பிலையும் வாழ்த்துக்களுங்க, கும்பிட்டுக்கிறேங்க, வணக்குங்க மாமா. கும்பிட்டுக்கோங்க மாமா. எல்லாருக்கும் வணக்கங்க, வாழ்த்துக்களுங்க.